Hi viewers, welcome to DEVASURYA'S Thick Stories. Shri Kanchi MahaPeriyava செய்த அற்புதங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஒரு தடவை காஞ்சி மகாஸ்வாமிகளை தரிசிக்கிறதுக்கு ஒரு பிரம்மச்சாரி இளைஞன் வந்திருந்தான். பெரியவாளை நமஸ்கரித்து எழுந்துட்டான். அவனை உத்து பார்த்த சுவாமிகள், நீ குளித்தல சங்கரன் தானே, சௌக்கியமாக இருக்கியான்னு விசாரிச்சர். உங்கள் ஆசீர்வாதத்தால் சௌக்கியமாக இருக்கேன் பெரியவா. அது சரி, உனக்கு இப்போ என்ன வயசாகுது? 30 பெரியவா. கல்யாணம் பண்ணிக்காமல் இப்படியே பிரம்மச்சாரியாக காலத்தை ஓட்டிடலான்னு தீர்மானிச்சிட்டியாக்கோ? ஆமாம் பெரியவா. சரி சரி, இப்போது நீ இங்கே வந்திருக்கிறதுல ஏதாவது விசேஷம் உண்டா? விஷயம் இல்லாமல் நீ வரமாட்டியே சொல்லிட்டு சிரிச்சா பெரியவா. உடனே சங்கரன், ஆமாம் பெரியவா, எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா. உடனே சுவாமிகள், அப்படியா, சொல்லு சொல்லு, நோக்கு அப்படி என்ன பெரிய சந்தேகம்னு கேட்டார். மந்திரஜபம் சம்பந்தமான ஒரு சந்தேகம் பெரியவா அப்படின்னு சொன்னான் சங்கரன். உடனே சுவாமிகள் அவசரமாக, மந்திரஜபம் சம்பந்தமானதுனா நீ ஏதாவது மந்திரஜபம் பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்டார். ஆமாம் பெரியவா. ஓஹோ, உபதேசம் ஆயிருக்கா? ஆயிருக்கு பெரியவா. உபதேசம் பண்ணி வச்ச பெரியவர் யார்? மைசூர் யஜ்ஞநாராயண கணபாடிகள். ஓ, ரொம்ப வாசித்தவர். என்ன மந்திரம் பண்ணி வச்ச கேட்டார் சுவாமிகள். சங்கரன் வாயை திறக்கிறதுக்குள்ள சுவாமிகள், இரு இரு, நீ மந்திரத்தை சொல்லக்கூடாது, அது ரகசியமாக உன்கிட்ட தான் இருக்கணும். எந்த தேவதா பரமான மந்திரம்னு மட்டும் சொல்லு உத்தரவிட்டார் மகாபெரியவா. உடனே சங்கரன், ஹனுமத் உபாசனா பரமான மூலமந்திரம் பெரியவா அப்படின்னா. சரி, இந்த மூலமந்திர ஜபத்தில் நோக்கு நிவர்த்தி பண்ணிக்க வேண்டிய சந்தேகம் என்ன? இல்லை பெரியவா, இந்த மந்திர உபதேசமான 23 வயசுலேருந்து கடுமையாக விதிப்படி ஜபிச்சுட்டு வரேன். 7 ஜபிக்கிறேன் பெரியவா, ஆனால் ஒன்றுமே தெரியலை அப்படின்னா. ஒன்றுமே தெரியலன்னா அப்படின்னு வியப்போடு கேட்டா பெரியவா. உடனே சங்கரன், இல்லை பெரியவா, அந்த மந்திரம் நீக்கு சித்தி ஆயிடுதா இல்லையாங்கிறது தெரியலையே பெரியவா அப்படின்னா குரலில் கொஞ்சம் வருத்தத்தோட. சுவாமிகள் கொஞ்சமும் தாமதிக்காமல், இப்போ அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிற நீ? அது போகட்டும், நீ ஜபத்தை ஆத்மார்த்தத்துக்காக பண்ணுறையா இல்லை ஏதாவது காமியார்த்தமாக பண்ணுறையா அப்படின்னு கேட்டார். உடனே சங்கரன், ஆத்மார்த்தத்துக்காக தான் பண்ணுறேன் பெரியவா. இருந்தாலும் மந்திர சித்தியாகி அந்த தேவதையோட கிருபை கிடச்சிடுத்தான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு புரியலை. நீங்கள் தான் அதை சொல்லணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் அப்படின்னு வினயத்தோட கண்களில் நீர்மல்க கேட்டான். உடனே சுவாமிகள், மந்திர சித்தி ஆயிடுதா இல்லையாங்கிறத ஜபம் பண்ணுறவா அனுபவ சித்தாந்தமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஜபம் பண்ணி உபாசிக்கிறவாளுக்கு தானாக அது தெரியும் சங்கரா அப்படின்னு வாத்சல்யத்தோடு சொன்னார். சங்கரன் சமாதானம் ஆகலை. இல்லை பெரியவா, நேக்கு அனுபவ சித்தாந்தமெல்லாம் இது வரைக்கும் ஏற்படலை, ஒன்றும் புரியவும் இல்லை. ஜபத்தை மாத்திரம் விடாமல் குரு சொன்னபடி 7 பண்ணிட்டு வரேன். சித்தி ஆயிடுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியலை. மனசு சில நேரம் ரொம்ப ஆயாசப்படுறது பெரியவா. இதை நேரடியாக தெரிஞ்சுக்க ஏதாவது வழி இருந்தால் சொல்லணும் அப்படின்னு ரெண்டு கையையும் கூப்பி கீழே விழுந்து நமஸ்கரித்தான் சங்கரன். ஆச்சாரியால் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார். சங்கரனோட குழப்பம் அவருக்கு புரிஞ்சுது. அவனுக்கு இதை எடுத்துக்கூறி புரிய வைக்கணும்னு முடிவு செஞ்சார். சங்கரனை கீழே உட்கார சொன்னார். ஆச்சாரியால் பேச ஆரம்பித்தார். பல வருஷங்களுக்கு முன்னால் ஸ்ருங்கேரி ஸ்ரீ சாரதா பீடத்தில் நரசிம்ம பாரதி சுவாமிகள்னு ஒரு பெரிய மகான் பீடாதிபதியாக இருந்தார். ஒரு நாள் அந்த பிராந்தியத்தை சேர்ந்த மடத்து சிஷ்யன் ஒருத்தன் சுவாமிகளை தரிசிக்க வந்தான். வந்தவன் வெறும்ன வரல, இப்போது எங்கிட்ட நீ கேட்ட இதே கேள்வியை சுமந்துட்டு வந்திருந்தான். சுவாமிகளை நமஸ்காரம் பண்ணிட்டு கையில் கொண்டு வந்திருந்த கொய்யாப்பழங்களை சுவாமிகள்கிட்ட சமர்ப்பித்தான். வா சௌக்கியமா, என்ன வேணும்னு அன்போடு விசாரித்தார் நரசிம்ம பாரதி சுவாமிகள். சிஷ்யன் பவ்யமாக சொன்னான், சுவாமி எனக்கு ஒரு மந்திரம் உபதேசமாகி ஜபிச்சுட்டு வரேன். அந்த மந்திரம் எனக்கு சித்தியாயிடுதான்னு தெரிஞ்சுக்க முடியல, எப்படி தெரிஞ்சுக்கிறது சுவாமி? உடனே சுவாமிகள், நீ பாட்டுக்கு ஆத்மார்த்தமாக ஜபத்தை விடாமல் பண்ணிட்டு வா, சித்தி பலனை அந்த தேவதையே தானாக அனுகிரகிக்கும்னு சமாதானம் சொன்னார். சுவாமிகளோட இந்த பதில் சிஷ்யனுக்கு திருப்தி தரலை. அதனால் அவன் சுவாமிகளை விடவே இல்லை. இல்லை சுவாமி, மந்திரம் எனக்கு சித்தியாயிடுதாங்கிறத நானே உணர்ந்து தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்லணும், பிரார்த்திச்சுக்கிறேன்னு கேட்டான். அவனுடைய மனோநிலைமையை புரிஞ்சுண்டர் சுவாமிகள். அவனை பக்கத்தில் கூப்பிட்டார். கவலைப்படாத குழந்தை, அதுக்கும் ஒரு வழி இருக்குது அப்படின்னார் சுவாமிகள் உற்சாகத்தோட. மந்திர சித்தியை தெரிஞ்சுக்க ஒரு வழி இருக்கா? உடனே அதை அனுகிரகிக்கணும் சுவாமி அப்படின்னு அவசரப்பட்டான் சிஷ்யன். உடனே நரசிம்ம பாரதி சுவாமிகள் சிரிச்சுண்டே சொன்னார், தினமும் நீ ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறச்ச ஒரு மரப்பலகையை போட்டுண்டு அதுக்கு மேலே நிறைய நெல்லை பரப்பி விடு. அதுக்கு மேலே ஒரு வஸ்திரத்தை போட்டுட்டு உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பி.
தினமும் இப்படி பண்ணிண்டேவா. என்னைக்கு நீ ஜபம் பண்ணுறச்ச பலகை மேலே பரப்பி இருக்கிற நெல்மணிகள் தானாவே புரியறதோ, அன்னைக்கு உனக்கு உன்னோட மந்திரம் சித்தி ஆயிட்டதா அர்த்தம். என்ன புரியறதா? சிஷ்யனுக்கு புரிஞ்சாலும் இது சாத்தியமான காரியமா? சுவாமிகள் நம்ம திருப்திப்படுத்த இப்படி சொல்கிறாரோ அப்படின்னு குழம்பினான். யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேள்வியை சுவாமிகளை பார்த்து கேட்டுட்டான். குருநாதர் என்னை ரொம்ப மன்னிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோடு தான் இதை பிரார்த்திச்சுக்கிறேன். குருஸ்தானத்தில் இருக்கிறவாளை பரீட்சை பண்ணுறதா நினைக்கக்கூடாது, கண்ணால் பார்க்கணும்னு ஒரு ஆசை தான். வேறு ஒன்றும் இல்லை, சுவாமிகள் இப்படி பலகா மேலே நெல்லை பரப்பி அதுக்கு மேலே வஸ்திரத்தை போட்டு உட்காந்து ஜபம் பண்ணி நெல் பொரியுமா அப்படின்னு முடிக்கிறதுக்குள்ள, நீங்கள் அப்படி உட்காந்து ஜபம் பண்ணி இதுவரைக்கும் எப்போவாது நெல் பொரிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுற, அவ்வளவுதானே அப்படின்னு சிரித்த சுவாமிகள் உடனே அங்கேயே ஒரு பலகாயை கொண்டு வர சொல்லி கிழக்கு முகமாக போட சொன்னார். அது மேலே நிறைய நெல்லை பரப்ப சொன்னார். தன்னோட வஸ்திரத்தை அது மேலே போட்டு பத்மாசனத்தில் உட்காந்து கண்களை மூடிண்டார். அங்கே ஏக கூட்டம் கூடிடுத்து. சில வினாடிகள் தான் திடீர்னு பலகா மேலேருந்து பொறப்புறன்னு நெல் பொரியிற சத்தம், லேசாக புகையும் வெளிப்பட்டுது. சுவாமிகள் எழுந்தர், நெல் மேலே போட்டிருந்த வஸ்திரத்தை எடுத்தர். பலகா மேலே வெள்ள வெளேர்னு நெற்பொறிகள். கூட்டம் பிரமிச்சு வியந்து போச்சு. நரசிம்ம பாரதி சுவாமிகள் கேள்வி கேட்ட சிஷ்யனை பார்த்தர். கேவி கேவி அழுதுண்டபடியே நின்றுருந்தான். அவன் ஒத்தருக்கும் பேச நாயழவே இல்லை. மகாஸ்வாமிகள் இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சர். சங்கரனோட கண்கள்லேருந்து நீர் பிரமிச்சு போய் நின்றுருந்தான். கொஞ்ச நேரம் பொறுத்து சங்கரன், பெரியவா நீங்க அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பிக்க இடைமறித்த மகாஸ்வாமிகள், என்ன சங்கரா, பெரியவா நீங்க அந்த மாதிரி பலகால நெல்லை பரப்பி உட்காந்து ஜபம் பண்ணி பொறிச்சு காட்டுறேலான்னு கேட்க போறியா அப்படின்னு இடி இடின்னு சிரிச்சர். சங்கரன் சாஷ்டாங்கமாக மகாஸ்வாமிகளோட பாதங்களில் விழுந்து வணங்கி, போரும் பெரியவா, மந்திர சித்தியோட மகிமையை இந்த அளவுக்கு நீங்கள் விளக்கி சொல்லி நான் புரிஞ்சின்றதே போரும், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, நான் புறப்படுறேன் அப்படின்னு தெளிவடைஞ்சவனா ஆச்சாரியாள்கிட்ட விடை பெற்றுண்டு அங்கேருந்து புறப்பட்டான். காஞ்சி மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர.